காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 51 வார்டுகள் உள்ளன. 35 பேர் திமுக கூட்டணி கவுன்சிலர்கள், 16 பேர் அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சியினர். இவர்களில் சிலர் தங்களிடம் 10% கமிஷன் கேட்பதாக காஞ்சிபுரம் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் முன்னேற்ற நலசங்கத்தினர் குற்றம் சாட்டினர். முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினர். கடந்த சில காலங்களாக நம்முடைய மாநகராட்சி ஒப்பந்தத்தில் சில தவறுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன தவறுதல் என்றால், கடந்த காலத்தில் கொரோனா பீரியடில் செய்த ஒர்க்குக இப்போது பில்லு கொடுக்கணும்னா கொடுக்கக்கூடாதுன்னு சில மாமன்ற உறுப்பினர்கள் தகராறு பண்ணி நிப்பாட்டுறாங்க. அது இல்லாமல் செய்து முடித்த வேலைக்கு கூட பேமெண்ட் அங்கே போய் நிற்கும்போது, ஆணையரண்டு நிற்கும்போது அந்த பேமெண்ட்டு கூட கொடுக்கக்கூடாதுன்னு சில கவுன்சிலருங்க தடுக்கிறாங்க. இதனால் எங்கள் ஒப்பந்தக்காரர்கள் பெரிதும் மன உளைச்சல் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பணிகளை வந்து செய்யும் இடத்துல எங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்தா தான் நாங்கள் வேலை செய்வோம், விடுவோம், இல்லைன்னா விடமாட்டோம். நீங்கள் எங்கே போய் பார்த்துன்னு எங்கள் காண்ட்ராக்டர் ஒப்பந்ததாரர்களே அடிக்க வராங்க, ஒருமையில் பேசுகிறாங்க. இதை வந்து நாங்கள் வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம். இது வந்து தலைவருடைய அரசாங்கம் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கரப்ஷன்லாம் வரக்கூடாதுன்னு தான் ஈட்டென்று கொண்டு வந்தாங்க. ஈட்டென்று கொண்டுன்னு வந்த பிறகு இப்போ மாமன்ற உறுப்பினர் சில மாமன்ற உறுப்பினர் தானே கண்டி எல்லோரும் கிடையாது. அந்த மாமன்ற உறுப்பினர்கள் வந்து கட்சி இல்லை, கட்சியில் பொதுவாக அதை வந்து எல்லாமே தகராறு பண்ணி சில காரம் எல்லாரும் ஜென்ரலில் தானே, இது வந்து பார்ஷியலிட்டி இல்லை. எல்லா சில ஒரு கவுன்சிலர் தான் இது போல் பண்ணுறாங்க. இதனால் தொழில் பாதிக்கப்படுது. பர்சன்டேஜ் வந்து எங்க வந்து சில பணிகளுக்கு சில பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்தாதான் எங்களுக்கு வந்து பாராட்டும். பர்சன்டேஜ் வந்து அது அந்த அவங்க தோண்டத்தை மனசில் வந்து எனக்கு 10 லட்சம் ரூபாய்னா எனக்கு 10% மேலே கொடுக்கணுன்றாங்க. ஒரு கோடினா அதுவும் 10%, 10 வீடு கார்டு கேட்குறாங்க. அந்த 10 வீடு கார்டு கொடுத்துட்டோம்னா நாங்கள் என்ன தொழிலை செய்ய முடியும்? அதில் எங்களுக்கு மன உளைச்சலாக நாங்கள் மேலிடத்தில் வரைக்கும் முறையிட்டோம். இதனால் எங்களுக்கு மன உளைச்சல் வரதுனால இப்போ வந்து உங்களாண்டே பேட்டி கொடுத்து இது வந்து முதல்வர் ஐயாவுக்கு நேரடியாக போய் சேரணும். இந்த விஷயம் வந்ததுக்காக தான் உங்களாண்ட தெரியப்படுத்துகிறோம்.